மத்திய அமைச்சர் அமித் ஷா கடந்த வாரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்பொழுது அவர் கொரோனாவில் இருந்து மீண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிற்கு கடந்த ஜூலை இறுதியில் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குர்காவின் இருக்கும் மேதாந்தா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவருக்கு சிகிச்சைக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த கொரோனா சோதனையில் அவருடைய அந்த கொரோனா தொற்றானது நெகட்டிவாக வந்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தன் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டரில் அவர் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த தொற்றிலிருந்து தற்பொழுது மீண்டு வந்திருக்கிறேன், தனக்காக பிரார்த்தித்த அனைவருக்குமே வந்து நன்றி என்ற ஒரு கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். கடந்த இரண்டு வாரங்களாக குர்காவில் இருக்கும் அந்த மேதாந்தா மருத்துவமனையில் கொரோனா தொற்றிற்காக வந்து அவர் சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து அவர் கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அதன் பின்னர் அவருடைய அதிகாரிகள் மற்றும் மற்ற மத்திய அமைச்சர்கள் அனைவருமே வந்து சுய தனிமைக்கு சென்றார்கள். அதன் பின்னர் தான் வந்து அமித்ஷா அவர்களுக்கு அந்த சிகிச்சையானது மேதாந்தா மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிபுணர்கள் குழுவும் வந்து அவருக்கு அந்த சிகிச்சைக்காக உதவி புரிந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இரண்டு வாரங்களுக்கு பிறகு கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக மீண்டிருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்ப உள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஷமினா, தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து இன்று அவர் மீண்டு வந்தது வரை ட்விட்டரில் அவர் என்னெல்லாம் பதிவிட்டிருந்தார் சுசித்ரா? சுமார் எவ்வளவு நாட்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? இரண்டு வாரங்களாகவே வந்துட்டு அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிகிச்சைக்காக மேதாந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அவருடைய தொற்றானது உறுதி செய்யப்பட்ட அன்று அந்த நாளில் இந்த அதாவது தனக்கு தொற்றாகிறது உறுதியாகியுள்ளது. தன்னுடன் அமைச்சரவையில் பங்கேற்ற அனைத்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரையுமே வந்து சுய தனிமையில் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அவர் வந்து முன்வைத்திருந்தார். அது தவிர உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் அனைவருக்குமே வந்து அவருடைய உத்தரவின் அடிப்படையில் கொரோனா தொற்றானது சோதனை உறுதி செய்யப்பட்டதும் சோதனை செய்யப்பட்டதும் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் வழக்கமான அதாவது மற்ற எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாத காரணத்தினால் வழக்கமான அலுவல்களுடைய அந்த வேலைகளை வந்து ஒரு சில வேலைகளை வந்து அவர் மருத்துவமனையில் இருந்தே வந்து செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இன்று அவருக்கு தொற்றானது விலகியுள்ளதாக அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வந்து மருத்துவர் குழுவானது அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் விரைவில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஷமினா, மத்திய அமைச்சர் அமித் ஷா தற்பொழுது கொரோனாவில் இருந்து மீண்டிருக்கிறார். இதை பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.